ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அவுட்டிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இது அல்குத் மால். இந்த ப்ளூ கலர் ஒன் நியூ அல்குத் மால். இதை பற்றி லேட்டராக ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ஓல்டு அல்குத் மாலை பற்றி நல்லா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டே டைமில் இந்த மால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இதோட நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சீசைடு மால். இது ஃபுல்லாகவே ஃபிஷிங் நடக்கிற இடம். இதில் வந்து சின்ன சின்ன போட்லேருந்து பெரிய பெரிய போட் வர இருக்கும். இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் நமக்கு இந்த இடத்துலேருந்து கிடைக்கும். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏலம் முறையில் நமக்கு ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய ஃபிஷ் கிடைக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய போட்டு. இதுலெல்லாம் 1 வீக் வரை ஸ்டே பண்ணுவாங்க, அதுக்கு மேலே கூட ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டு அகைன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் பே போட்டுக்குன்னு நிறைய நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இங்கே இந்த போட்லெலாம் நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்மால் போட்டு, இதெல்லாம் 1 டே போயிட்டு திரும்ப அகைன் வந்துடும். இந்த சின்ன இதில் வந்து நம்ம போடுற பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அதெல்லாம் இந்த நெட் வச்சு அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, கடலை ரொம்ப க்ளீனாக வைக்கிறதுக்காக. இது வந்து நம்ம மாலோட என்ட்ரன்ஸ். இப்போ தான் நம்ம மாலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். மாலுக்குள்ளே என்டர் ஆனதும் நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இங்கே கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த டோர் வழியாக நம்ம போனால் ஃபிஷ் மார்க்கெட் அங்கெல்லாம் போகலாம். நம்ம இப்போது இந்த மாலோட சென்டரில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபவுண்டெயினை பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபவுண்டெயின் நைட் டைமில் கலர் கலர் லைட்ஸ்லாம் வச்சு நல்லா ஹையாக வாட்டர் வரும். நான் அதை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து மார்னிங் டைமாக இருக்கிறனால ரஷ்ஷஸ் எதுவுமே இல்லை, எல்லா இடமும் எம்டியாக இருக்குது. இது ஃபுல் வியூ. இந்த ஃபவுண்டெயினில் வர இதை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டெயினை பார்த்துட்டே சைடில் இருக்கிறது எல்லாமே ஹோட்டல் அண்ட் காஃபி கஃபே தான். அதில் எல்லாருமே நிறைய நேரம் அவங்களோட ஈவினிங் டைமை ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாலோட ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் இருக்குது. ரொம்ப ஹைட்டான மால் கிடையாது, பட் ரொம்ப நீளமாக ரொம்ப அகலமாக டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சர் உள்ள மால். நேச்சுரல் சன்லைட் வர்றதுக்காக மேலே எல்லாம் ரூஃப்லாம் ஓப்பனாக வச்சுருக்காங்க. நைட் டைமில் இந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி வைப்பாங்க. நம்ம இப்போ இந்த வழியாக போய் அங்கே இருக்க ஒரு லைட் ஹவுஸ்க்கு போகிறோம். அந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலே இருக்க வியூ பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு அந்த சைடு ஆஃப் த வே. நடுவில் இதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் இருக்கும். இந்த இடத்துலலாம் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் இந்த கர்ட்டனை மேலே விரித்து டென்ட்டு மாதிரி போட்டுக்கிடுவாங்க. இங்கே இந்த லைட் ஹவுஸில் மேலே வர நம்ம போகலாம். போய் மொத்தமாக வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஃபிஷ் கூட்டம் மொத்தமாக மேலேருந்து மொத்தமாக போயிட்டுருக்கு. மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. கடலில் மொத்தமாக கூட்டமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் ப்ரைவேட்ஸ் போட். இந்த போட்ஸ்லாம் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கே இவங்க தனியாக காசு கொடுக்கணும். இவங்க மந்த்லி வைஸ் இயர் வைஸ் அப்படி தனியாக அவங்களே ஸ்டே. இந்த போட்லாம் இங்கேயும் இருக்கும். நம்ம வீட்டிலலாம் எல்லோரும் ஒவ்வொரு பைக்கு கார் வச்சுருக்க மாதிரி இங்கே உள்ளவங்க குவைத்தீஸ்லாம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு போட் வச்சுருப்பாங்க. இது அவங்கவுங்க சைஸுக்கு பொறுத்தவரை ரேட் இருக்கும். இங்கே இந்த ஷிப்பு இருக்குது, இதெல்லாம் கண்டெய்னர் ஷிப்பு. அலைகள்லாம் ரொம்ப வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கல் போட்டிருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் அலை வந்து குவைத்தில் கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ரைவேட் போட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ப்ரைவேட் போட் எல்லாமே அதுக்குள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும், ஆனால் எல்லாமே சேம் கலர்ஸில் இருக்குது. இதுதான் ஓவரால் வியூ. இந்த போட் எல்லாம் பார்க்கும்போது இந்த இடமே ரொம்ப அழகாக தெரியும். அவங்களோட வீக் எண்ட்ஸில் அப்புறம் ஹாலிடேஸ் அதே மாதிரி டைம்லாம் இவங்க ஒரு ரைடு போவாங்க. இவங்க குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போவாங்க. இப்படி மேலேவே சீட்லாம் வச்சு இதில் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மாலோட இன்சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஆர்கிடெக்சர். இங்கே வந்து மேலெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. இதில் ஒரு ஃப்ளோர் தான் இருக்குது. இதில் எல்லாமே ஒரிஜினல் பிளான்ஸ். இங்கே ரெண்டு பக்கமும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இது வந்து இந்த மாலில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட். ரொம்ப எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்கும். நமக்கு இந்த ஃபிஷ் வந்து வாங்கினா அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணியும் கொடுப்பாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம்.
ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே இது வந்து மீட் மார்க்கெட். இங்கே வந்து ஒட்டகம் கிடைக்கும், ஸ்பெஷலாக ஒட்டகம் கிடைக்கும், ஆடு கிடைக்கும், அப்புறம் எக்கு இருக்கும், கோழி கிடைக்கும், எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு மீட். இது வந்து எக்கு. இந்த எக்குலாம் நம்ம கடையில் வாங்குகிற எக்கு விட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இங்கே சிக்கனை வந்து அவங்களே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தருவாங்க. கொஞ்சம் ரேட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே ஒரு ஆடை வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒட்டகம் ஏதாவது ரம்ஜான் டைம் அந்த டைமில் ஒட்டகமும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இங்கே கிடைக்கும். இப்போது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பார்க்குறோம். இந்த மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வெல் பேக்கடாக இருக்கும். நம்ம நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம இந்தியன்ஸ் இங்கே வாங்க மாட்டாங்க, குவைத்தீஸ் வாங்குவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இங்கே. இப்போது மாலோட அவுட்சைடில் இருக்கும். இங்கே எல்லாமே நிறைய பேரிச்ச மரம், சின்ன மரமாக இருக்குது. இந்த பேரிச்ச மரம்லாம் அவங்க ஏதாவது ஃபார்ம்ஸில் தனியாக வளர்க்குறாங்க, அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே வைக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்குற குரோட்டன்ஸ் செடி. இங்கே பின்னாடி இருக்கிறது துளசி. இங்கே இப்போ வந்து எல்லா செடியுமே வளருது, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க. இந்த பாலைவனமே ரொம்ப சோலைவனமாக இருக்குது. இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். போட்டுக்கு தேவையான ஐஸ் கட்டிலாம் எப்படி போட்டுக்கு ஏற்றுறாங்கங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஸ் கட்டியை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்குது, அதில் அப்படியே வைக்காங்க. அந்த ஸ்லைடுனால ஐஸ் கட்டி ஈஸியாக சறுக்கிட்டு போகுது. அதை அந்த சைடு இருக்கவங்க ஒருத்தங்க எடுத்து கொண்டு போய் அவங்க போட்டில் வைக்காங்க. இந்த ஐஸ் கட்டி மூலமாக தான் அவங்க ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராங்க. இந்த ஐஸ் கட்டி கொண்டு இப்படி தான் பாஸ் பண்ணுறாங்க. அவங்க கையிலலாம் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ குளிராக இருக்கும். இப்படி கஷ்டமான முறையில் தான் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க. இந்த ஐஸ் கட்டிலாம் கொண்டு போய் அவங்க தேவையான அளவு பத்திரமாக வைக்கும்போது அந்த மீனும் கெட்டு போகாமல் நமக்கு நல்ல மீனாக கொண்டு வந்து தராங்க. இத்தனை பேர் பாடுபட்டு தான் நமக்கு மீன் கிடைக்குது. இப்போ நம்ம மாலுக்கு வெளியே பார்க்கோம். இந்த மாலுக்கு வெளியே நிறைய ட்ரீஸ் இருக்குது, ரொம்ப க்ரீனரியாக இருக்குது. இந்த மாலையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான மால். இதுதான் பீச் சைடு. இந்த பீச்சில் இங்கே தான் நம்ம குளிக்கலாம், அப்புறம் கால் நினைக்கிறது, பீச் கேம்ஸ்லாம் நிறைய விளையாடுவாங்க. அப்புறம் இந்த இங்கே வந்து ஜாக்கிங், வாக்கிங் அப்படிலாம் பண்ணுவாங்க. இது ஈவினிங் டைமில் ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து அவங்களோட ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உள்ள இன்னும் ஃபேமஸான பிளேசஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் என்னமோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வரும், அது என்னன்னு வாங்க. இப்போ தீபாவளி ஃபங்க்ஷன் வரபோது, தீபாவளிக்கு இந்தியாவில் நேஷ்னல் ஹாலிடே, அதே மாதிரி வேறு எந்தெந்த கண்ட்ரிலலாம் தீபாவளிக்கு நேஷ்னல் ஹாலிடே உண்டுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.